Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome back to Sam Academy. நாம் இன்றைக்கி சயின்ஸில் நியூ 10th புக்கில் மனித நரம்பு மண்டலம் பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு பார்ட் முடித்தாச்சு, நியூரான் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் மனித நரம்பு மண்டலத்தில் மெயினாக மைய நரம்பு மண்டலம், புற அமைவு நரம்பு மண்டலம் மற்றும் தானியங்கு நரம்பு மண்டலம் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நரம்பு மண்டலம் அப்படின்னாலே மெயினாக நம்ம மூளையை பற்றி பார்க்க போகிறோம், பிரெயின். ஸோ பிரெயினில் வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ லைன் பை லைன் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ சாம் அகாடமியில் எல்லா சப்ஜெக்டும் நடத்தி பிளேலிஸ்டில் ஃபோல்டர் போட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் அதை போயிட்டு வியூ பண்ணி பார்த்துக்காங்க. உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் எனக்கு கமெண்டில் கொடுங்க. ஸோ இங்கே மைய நரம்பு மண்டலம் பாருங்கள். மைய நரம்பு மண்டலம்னாலே வந்து சிஎன்எஸ், இதில் ரொம்ப முக்கியமானது ரெண்டு, ஒன்று மூளை, இன்னொன்று தண்டுவடம். நம்ம பார்க்க போகிறது மூளை, பிரெயின், தண்டுவடம் ஸ்பைனல் கார்டு இருக்கும், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்குது, அதுக்கு அதாவது முள்ளெலும்பு கால்வாய்க்குள்ளே, மண்டை ஓடு இருக்கும், அதுக்குள்ளே முள்ளெலும்பு கால்வாய் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து இந்த மைய நரம்பு, தட் இஸ் மூளை. இங்கே பார்க்கும் பொழுது நம்ம மூளை வந்து ரெண்டு வகையான பகுதியால் ஆயிருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மையலின் உறை இருந்துச்சுன்னா அது வந்து வெண்மையான பகுதி, மையலின் உறை இல்லாத அந்த செல்கள், நரம்பு செல் வந்து சாம்பல் நிற பகுதியால் ஆனது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மூளையோட டயக்ராம் பாருங்கள், இதுதான் மூளையோட இமேஜ். மூளை வந்து மூன்று வகையான உறைகளால் சூழப்பட்டிருக்குது, மூணு உறை இருக்குது. அந்த மூன்று உறைக்கு பேர் டியூராமேட்டா, அரக்னாய்டு, பயோமேட்டா. ஸோ இந்த மூன்று உரை, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, க்வெஸ்சன்ஸும் கேட்பாங்க. இந்த மூளை உரைக்கு இன்னொரு பேர் என்னென்னா மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெனிஞ்சஸ். டியூராமேட்டா அப்படிங்கிறத வெளிப்புற தடிமனான திக்கு சவ்வு படலம், அது ரொம்ப திக்காக இருக்கும், ஹார்ட் அண்ட் திக், அது அவுட்டர் மோஸ்ட் லேயர், இதுதான் டியூராமேட்டா. அரக்னாய்டுன்றது மிடலில் இருக்கும், சென்டர் பகுதி, இந்த நடுப்புறத்தில் இருக்கிற ஒரு மென்மையான சிலந்தி போன்ற அமைப்பு. கேட்பாங்க அரக்னாய்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு சிலந்தி போன்ற வலை காணப்படும், அதுக்கு தான் வந்து அரக்னாய்டு உறை. இது சென்டரில் இருக்கும், நம்ம பாடியில் அதிர்ச்சிகள் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆகும்போது அதை தாங்கக்கூடிய சக்தி கொடுக்கறது இந்த அரக்னாய்டு உறை தான், அதிர்வு தாங்கியாக இது யூஸ் ஆகுது. பயோமேட்டர் அப்படிங்கிறது உட்புற மெல்லிய உரை, அது ரொம்ப சாஃப்டாக தின்னாக இருக்கும், இதில் தான் நிறைய இரத்த நாளங்கள் இருக்கும். ஸோ இதுதான் மூன்று, டியூராமேட்டா, அரக்னாய்டு, பயோமேட்டா. ஸோ உள்ளே இருக்கிறது பயோமேட்டா, வெளியே இருக்கிறது டியூராமேட்டா. சரி, இது எதுக்காக நமக்கு இந்த மூன்று உரைகளும் தேவைன்னா, நம்ம மூளையை வந்து அடிபடாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறது இந்த மூன்று உரை தான். சரி, மூளையில் வந்து இந்த உரைகள் ஏதாவது வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நோய்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, மெனிஞ்சைட்டிஸ். மெனிஞ்சைட்டிஸ்ன்றது மூளையோட உறைகளில் ஏற்படுற வீக்கம், அது வந்து வைரஸாலேயோ பாக்டீரியா அல்லது பூஞ்சை ஃபங்கஸ் இதனால் அது எஃபெக்ட் ஆகும்போது அந்த வியாதி வரும், அதுதான் வந்து மெனிஞ்சைட்டிஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த மூளையை வந்து நம்ம மூன்று பகுதியாக பிரிக்கலாம், அது என்னென்னா முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ பார்ட்டாக வந்து நம்ம பிரிக்கிறோம், முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளை அப்படின்னு பார்க்கும்பொழுது மெயினாக இதை வந்து செரிபரம்னு சொல்லுவோம், செரிபரம் மெயினாக, செரிபரம்ன்றது பெருமூளையை குறிக்கும், செரிபரம். நடுமூளை அப்படின்னா மீசன் செஃப்லான்னு சொல்லுவோம், பின்மூளைக்கு வந்து ரேம்பன் செஃப்லான்னு சொல்லுவோம், ப்ரோசெஃப்லான், மீசன் செஃப்லான், ரேம்பன் செஃப்லான்னு இது மூணாக பிரிக்கிறோம். சரி, முன்மூளைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மூணு பார்ட் இருக்குதுங்க, முன்மூளையில் இருக்கிற பார்ட்டு மூணு, அது வந்து பெருமூளை ஃபஸ்ட்டுங்க, பெருமூளை ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நம்ம பார்க்கலாம். இந்த பெருமூளை மற்றும் டயன்செஃப்லான் அப்படின்னு இருக்குது, டயன்செஃப்லானில் இந்த ரெண்டு விஷயம் வந்துடும், தலாமஸ், ஐப்போ தலாமஸ். முன்மூளையில் மூணு இருக்குன்னு சொன்னேன், ஒன்று பெருமூளை, இன்னொன்று வந்து தலாமஸ், ஹைப்போ தலாமஸ். இந்த தலாமஸ் ஐப்போ தலாமஸ் ரெண்டையும் சேர்த்தது தான் டயன்செஃப்லான்னு நம்ம சொல்லுவோம். சரி, பெருமூளை அப்படின்னு பார்க்கும் பொழுது மூளையோட மூன்றில் ரெண்டு பகுதி, ரொம்ப பிக்கஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த பெருமூளை தான், மூன்றில் இரண்டு பகுதி. இது வந்து நீள் வாட்டத்தில் வலது இடதுன்னு ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்கோம், அது ஒரு பிளவு இருக்கும், அந்த பிளவுக்கு பேர் நடுப்பிளவுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் வந்து ஒரு ஹெமிஸ்பியர் மாதிரி இருக்கும், அரைக்கோள மாதிரி, அதனால் இது வந்து செரிபரல் ஹெமிஸ்பியர்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த ரெண்டு அரைக்கோளத்தையும் இணைக்கக்கூடிய அந்த அடிப்பகுதிக்கு பேர் கார்பஸ் கலோசம், ஓகேங்களா.
கார்பஸ் லூட்டியம்ன்றது பெண்களுடைய கர்ப்பப்பையில் வரும். கார்பஸ் லூட்டியம் வேறு, இது கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசம் தான் வந்து பெருமூளையோட ரெண்டு பகுதி இணைக்கக்கூடிய ஒரு திசு கற்றை. அப்புறம் பெருமூளையோட புறணி பகுதி இருக்குது, அது வந்து என்ன கலரால் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. பெருமூளையோட வெளிப்பகுதி வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கும். சாம்பல் நிறம்னா மயலின் உறை இல்லைன்றது அர்த்தம். அதுதான் வந்து பெருமூளையோட புறணி, சரிங்களா? உள்ள பெருமூளையோட உட்பகுதியில் பார்த்தா வெண்மை நிறல் பொருள் இருக்கும். வெண்மை பொருள்னாலே உங்களுக்கு தெரியும், அது மையலின் உறை சூழ்ந்ததுன்றது அர்த்தம். உட்பகுதினா வெண்மையாக இருக்கும், வெளிப்பகுதி சாம்பல் நிறத்தில் இருக்கும். இந்த பெருமூளை வந்து நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கும். அந்த மேடு பள்ளங்களான மடிப்புகளுக்கு பேர், மேடுனா கயிறு, பள்ளம்னா சல்சி. மேடு ஏறணுன்னா கயிறு பிடிச்சி ஏறணும்னு ஞாபகத்தில் வச்சுக்காங்க. கீழே அரிசியெல்லாம் ஜல்லிச்சா கீழே போய் விழும் இல்லைங்களா, அதனால் பள்ளம்னா சல்சின்னு ஞாபகத்தில் வச்சுக்காங்க, கயிறு சல்சி. ஸோ இதை ஷார்ட்கட் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மேடு பள்ளம் நிறைய இருக்கிறதுனால தான் அது வந்து அதிக பரப்பு ஏரியாவை கொண்டதாக இருக்கிறது. இந்த பெருமூளை புறணிங்கிறது மோர் ஏரியா இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நிறைய மடிப்புகள் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து இந்த பெருமூளை அரைக்கோளத்தையும் வந்து நான்கு கதுப்புகளாக பிரிக்கலாம். எத்தனை கதுப்புன்னு மட்டும் தெரிஞ்சுக்காங்க போதும். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்னா ப்ளஸ் டூ ஜுவாலஜி புக்கில் இருக்கும். ஸோ இந்த நான்கு, முன்புறம் பக்கவாட்டு கதுப்பு, மேற்புற கதுப்பு, பின்புற கதுப்புன்னு மொத்தம் நாலு கதுப்புகள் இருக்கும். இந்த நாலு கதுப்புகளுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் இருக்குது. ஏதாவது ஒரு கதுப்பு பாதிக்கப்பட்டால் அந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் பாதிக்கப்படும். சரி, ஜென்ரலாக பெருமூளை வந்து அதனோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சிந்தித்தல், திங்க் பண்ணுறது, நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது விழிப்புணர்வு நிலை, அவேர்னஸாக இருக்கிறது. நினைவு திறன், மெமரி பவர், அதுலேயே வந்து முதன்மை நினைவுத்திறல், நினைவாற்றல், இரண்டாம் நிலை நினைவாற்றல் நிறையா இருக்கும். ஸோ அப்புறம் கற்பனை, இமேஜினேஷன், காரண காரியம், அனாலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங்னு சொல்லுவோம். மன உறுதி, சிலருக்குலாம் நல்ல வில் பவர், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெருமூளை நல்லா இருக்குன்றது அர்த்தம். ஸோ பெருமூளையோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒர்க்கான எப்படி இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு ஒர்க் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல லாஜிக்கல் ஸ்கில்லு, மெமரி ஸ்கில்லெல்லாம் இருக்குன்னா அதுக்கு மெயின் வந்து பெருமூளை தான் காரணம். இது வந்து நீங்கள் பார்த்துக்கணும், பெருமூளை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங், மெமரி பவர் இதெல்லாம் டிசைட் பண்ணுறது பெருமூளை. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க, தலாமஸ் ரெண்டாவது பார்ட், பெருமூளையில் இருக்கிற ரெண்டாவது பார்ட், முன்மூளையில் செகண்ட் பார்ட்டு தலாமஸ். ஸோ இந்த தலாமஸ் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா பெருமூளைக்கு உள்ள ரொம்ப ஆழமான பகுதியில் காணப்படும். இதனோட டியூட்டி என்னென்னா உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும், கடத்தும். இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர் சேனல் எதுன்னு பார்த்தா தலாமஸ். தலாமஸ் தான் வந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தக்கூடிய ஒரு மையமாக செயல்படுது. இதை பார்த்துக்காங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஹைப்போ தலாமஸ்ங்க. தலாமஸ்க்கு கீழாக இருக்கிறது தான் ஐப்போ தலாமஸ். இந்த ஐப்போ தலாமஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா இன்டர்னல் எமோஷன்ஸ் இருக்குது பாருங்கள், நமக்குள்ளே தான ஒரு எமோஷன் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் அந்த லெவல், அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போ தலாமஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், பசி, தாகம், தூக்கம், வேர்க்கிறது, பயப்படுறது, கோவப்படுறது, அப்புறம் செக்ஷுவல் கிளர்ச்சி, பாலுறுவை கிளர்ச்சி, இரத்த அழுத்தம், பிபி, உடலின் நீரை வந்து சமநிலை பண்ணுறதும் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துறதுமும் கூட இந்த ஹைப்போ தலாமஸ் தான். ஸோ இது ஒருத்தர் வந்து ரொம்ப படப்படுப்பாக பயப்படுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்கன்னா அது பாவம் அவங்களோட ஃபால்ட் இல்லை, அவங்களோட ஹைப்போ தலாமஸ் அதை டிசைட் பண்ணுது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாளமில்லா சுரப்பிகள் டாப்பிக்கில் பார்த்தோம், பிட்யூட்டரி சுரப்பி சொல்லிட்டு, அந்த பிட்யூட்டரி சுரப்பியை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதும் கூட இந்த ஹைப்போ தலாமஸ் தான். ஹைப்போ தலாமஸ் வந்து நாளமில்லா சுரப்பியான பிட்யூட்டரி சுரப்பியோட இணைஞ்சிருக்கும். அந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் நாளமில்லா சுரப்பிகளுக்கு ஹெட்டு, கண்ட்ரோல் அவர் தான். ஆனால் அவரையே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹைப்போ தலாமஸ் தான். இது வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ முன்மூளையில் மூணு பார்த்தோம், ஒன்று பெருமூளை, தலாமஸ், ஹைப்போ தலாமஸ். ஸோ இதுதான் வந்து முன்மூளை. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது மூளையோட பகுதினா நடுமூளைங்க, மீசோ செஃபலான். நடுமூளை பார்க்க போகிறோம், மீசன் செஃபலான். சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இது இது நாலு கரு இருக்கும், நாலு கோல வடிவிலான உட்கருக்கள் இருக்குங்க, நான்கு உட்கருக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க நடுமூளையில். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கார்போரா குவாட்ரி ஜெமினா. கார்போரா குவாட்ரி ஜெமினா நடுமூளையில் இருக்கிறது பேர். ஸோ இதனோட வேலை என்னென்னா பார்வை மற்றும் கேட்டல், இந்த ரெண்டுத்தோட அன்னிச்சை செயலை வந்து இதுதான் கட்டுப்படுத்துது. பார்க்கறது கேட்கறது இந்த ரெண்டு விஷயத்தோட அன்னிச்சை செயல். மொத்தமாக அன்னிச்சை செயலை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்டுவடம், அது வேறு. இங்கே பார்வை மற்றும் கேட்டலின் அன்னிச்சை செயலை கட்டுப்படுத்துறது யாருன்னு கேட்டால் நடுமூளை. ஸோ இந்த கார்போரா குவாட்ரி ஜெமினாவையும்
இந்த அணிச்சை செயலில் பார்வை அண்டு கேட்டல் இது ரெண்டுத்துக்கும் கேட்டாங்கன்னா நடுமுறை ஞாபகத்தில் வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு பின்மூளைங்க. பின்மூளை பார்த்தீங்கன்னா அதுலேயும் மூன்று பகுதி இருக்குது. சிறுமூளை, பான்ஸு, முகுளம். சிறுமூளை, பான்ஸ், முகுளம். சிறுமூளை தான் வந்து நம்ம மூளையிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய பகுதின்னா சிறுமூளை. முதல் மிகப்பெரிய பகுதி பார்த்துட்டோம், அது பெருமூளை. செகண்டில் ரொம்ப பிக்காக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிக்கு, அது வந்து சிறுமூளைங்க. இந்த சிறுமூளை வந்து ரெண்டு பக்கவாட்டு கதுப்புகள் இருக்குது. சிறுமூளையில் எத்தனை கதுப்பு இருக்குதுன்னு கேட்டால் ரெண்டு. அதே பெருமூளையில் எத்தனை கதுப்பு இருக்குது? நாலு கதுப்பு இருக்குன்னு பார்த்தோம். சரி, இந்த ரெண்டு பக்கவாட்டு கதுப்புகளை இணைக்கக்கூடிய பகுதி தான் ஃபான்ஸ். சரிங்களா, ஃபான்ஸ்ன்றது வேறு எதுவும் இல்லை, இந்த ரெண்டு பக்கவாட்டு கதுப்புகள் சிறுமூளையில் இருக்குது, அதை இணைக்கக்கூடியது ஃபான்ஸ். இதை பார்த்துக்காங்க. சரி, இதனோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இயக்க தசை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இயக்கத்தையும் கட்டுப்படுத்தும், ப்ளஸ் உடலை வந்து சமநிலையில் நமக்கு வந்து வச்சுக்கும். சரிங்களா, ரொம்ப ட்ரங்கன் கைஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து சமநிலையில் இருக்கவே மாட்டாங்க, அன்கண்டிஷ்னலாக இருப்பாங்க இல்லையா. ஸோ லிக்யூர் எடுத்துக்கிறவங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, ஏன் அப்படின்னா அவங்களோட சிறுமூளை பாதிக்கப்படுது. சிறுமூளை எஃபெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உடல் சமநிலை இழந்துருவாங்க, அண்ட் தென் அவங்களோட இயக்க தசைகளிலும் சேஞ்ச் ஆகும். ஸோ இயக்க தசை கட்டுப்பாடு மற்றும் உடல் சமநிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறது சிறுமூளை. இது வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் மனித மூளையில் வந்து மேக்சிமம் என்ன இருக்குது அப்படின்னா கொழுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவுட் ஆஃப் 100% நமக்கு 60% வந்து கொழுப்பு, ஃபேட். சரி, என்ன கொழுப்பு அப்படின்னு ரொம்ப முக்கியம். அது பேர் வந்து என்னென்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம், அத்தியாவசியமான கொழுப்புன்றது அர்த்தம். இதில் வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த கொழுப்பு ஸ்பெசிஃபிக்காக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன், பச்சை காய்கறி, பாதாம், வாதுமை கொட்டை. ஸோ இங்கே வாதுமை வால்நட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, மூளை மாதிரியே இருக்கும் அந்த ஷேப், வால்நட்டு கடையில் போய் கேட்டால் கிடைக்கும். பாதாம்ன்றது உங்களுக்கு தெரியும், அல்மாண்டு. அண்ட் தென் ஃபான்ஸுங்க. ஸோ சிறுமூளை பார்த்துட்டோம், சிறுமூளை தான் வந்து நம்ம உடலை சமநிலையில் மெயின்டைன் பண்ணுறது. அடுத்தது ஃபான்ஸு. ஃபான்ஸுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இது ஃபான்ஸுனா லாட்டின் சொல்லுது, லாட்டின் வேர்டு. அதுக்கு தமிழில் மீனிங் என்னென்னா இணைப்புன்றது அர்த்தம். எதை இணைக்குதுன்னா சிறுமூளையில் ரெண்டு பக்கவாட்டு கதுப்புன்னு நான் சொன்னேன், அந்த ரெண்டு பக்கவாட்டு கதுப்பை இணைக்கக்கூடிய பகுதி தான் வந்து ஃபான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதனுடைய டியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம மூளை, தண்டுவடம், நடுமூளை, பெருமூளை எல்லாத்துக்கும் அந்த சமிக்கைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மின் தூண்டல்கள், அந்த சமிக்கைகளை வந்து கடத்தும். இது சமிக்கைகளை கடத்தக்கூடியது எல்லாத்துக்கும் எதுன்னா இந்த ஃபான்ஸ் தான். அது வந்து பார்த்துக்காங்க. அண்ட் தென் இது வந்து சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சியை கட்டுப்படுத்துது. இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். சுவாசம், உறக்கம். சுவாசம்னா ப்ரீத்திங், உறக்கம்னா ஸ்லீப்பிங். ஓகே, சரிங்க. நமக்கு நல்லா நைட்டில் தூங்கணும், நல்லா தூங்கணும், நல்ல சுவாச நிலையோடு தூங்கணும் அப்படின்னா ஃபேன் போட்டுக்கணும்னு ஞாபகத்தில் வச்சுக்காங்க. ஃபேன் போட்டுட்டு நல்லா காற்றோட்டமாக சுவாசிட்டே தூங்குறோம். ஸோ ஃபான்ஸ்னா ஃபேன் இருந்தால் தான் தூங்க முடியும். அதனால் வந்து ஃபான்ஸு, சுவாசம், உறக்க சுழற்சி ஷார்ட்கட். ஸோ நெக்ஸ்ட் வந்து முகுளம்ங்க. ஸோ லாஸ்ட்டு மூளையோட கீழ்ப்பகுதி என்ன அப்படின்னா முகுளம். சரிங்களா, இந்த முகுளம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து தண்டுவடத்தோடு இணைஞ்சிருக்கும். இதனோட டியூட்டி என்னென்னா, எல்லாத்துக்கும் ஒரு மையம் இருக்குது. நம்ம இதய துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மையம் இருக்குது, சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணுற மையம் இருக்குது, இரத்த குழாய்கள், தமனி, சிரை, இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மையம் இருக்குது. இந்த மையம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா முகுளம் தாங்க. சுவாச மையம் அண்டு இரத்த குழாய்களுடைய சுருக்கம் விரிதல் மையம், அண்டு இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு மையம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல், இது எல்லாமே முகுளத்துக்கு இருக்குங்க. டைஜஷனில் பிரச்சனை வரும்போது தான் உமிழ்நீர் சுரப்பது, வாந்தி எடுக்கிறதெல்லாம் வரும். ஸோ இவங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, செரிமானத்தை கட்டுப்படுத்தும் மையம் எதுன்னு கேட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து மூளையோட முகுளப்பகுதி, அல்லது உமிழ்நீர் மற்றும் வாந்தி எடுத்தலை ஒழுங்குபடுத்துவது எதுன்னு கேட்பாங்க. முகுளம், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், 1 mark. ஸோ இங்கே அதனோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷார்ட்டாக. இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததை சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே முகுளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதய துடிப்பு, சுவாசம், செரித்தல், தட் இஸ் டைஜஷன். ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது முகுளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது நல்லா ரீகேப் பண்ணிக்காங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் தண்டுவடம். தண்டுவடம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அதுதான் ஸ்பைனல் கார்ட். அது நம்மளோட மூளையோட முகுளத்திலேருந்து பின்னாடி முதுகில் பார்த்தீங்கன்னா நமக்கு முள்ளெலும்பு தொடராக போகும். சரிங்களா, அதுக்குள்ளே ஒரு குழல் இருக்கும், அந்த குழலுக்குள்ளே மூளை தண்டுவட திரவம் இருக்கும், மூளை தண்டுவட திரவமும் இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரி, அந்த தண்டுவட முடிகிற அந்த பகுதிக்கு குறுகிய மெல்லிய நார்கள் வந்து கீழே போய் முடியும். அதுக்கு பேர் என்னென்னா ஃபைலம் டெர்மினல் ஏ, ஃபைலம் டெர்மினல் ஏ. இதுதான் தண்டுவடத்தில் பின்னாடி போய் முடியறது.
சரி, தண்டுவடம் வந்து உட்புறத்தில் திரவத்தால் நிரம்பி இருக்கும், அது தண்டுவட திரவம். சரி, இந்த தண்டுவடத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் ஷேப்பில் இருக்கக்கூடிய முனைகளுக்கு வந்து எச் ஷேப்புன்னு சொல்லுவோம். எச் ஷேப்பில் இருக்குங்க மேற்புற முனைகள், அதே மாதிரி கீழ்ப்புற முனைகள்னு எடுத்துக்கலாம். மேற்புற முனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வயிற்றுப்புற கொம்புகளுக்கு பேர் மேற்புற முனைகள். கீழ்ப்புற முனைகள்னால் முதுகுப்புற கொம்புகள். ஸோ மேலன்னா வயிறு, கீழ்ப்புறம்னா முதுகுப்புற கொம்புகள், ஞாபகத்தில் வச்சுக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கக்கூடிய பகுதி இருக்குது. ஸோ அதிலிருந்து தான் வந்து நமக்கு பரிவு நரம்புகள், எதிர்பரிவு நரம்புகள் கடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த பரிவு எதிர்பரிவு நரம்புகள் எங்கன்னு கேட்பாங்க. மேற்புறத்தில் பார்த்திங்கன்னா இந்த வயிற்றுப்புற கொம்பை நோக்கி பரிவு நரம்புகள் இருக்கும். கீழே வந்து முதுகுப்புற கொம்புகள் இருக்கு இல்லையா, இதை பற்றி கீழ்ப்புற நரம்புகளுக்கு முதுகுப்புற கொம்புகள்னு பேர். அது வந்து எதிர்பரவு நரம்புகளை வந்து தூண்டல்களை கொண்டு போகும் அப்படின்றது அர்த்தம். இது மட்டும் பார்த்துக்காங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து இங்கே என்ன ஷேப்பில் இருக்கும் அந்த ஆங்கில எழுத்துன்னு கேட்பாங்க. அது எச்சு. மேற்புறம்னா வயிற்றுப்புற கொம்பு, கீழ்ப்புறம் அப்படின்னா முதுகுப்புற கொம்பு. மேல்புற கொம்பு வந்து எப்போவுமே பரிவு நரம்பு, கீழ்ப்புற கொம்புகள் எப்போவுமே எதிர்பரிவு நரம்புகளை வந்து கடத்தும். இதை பார்த்துக்காங்க. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தண்டுவடம், இந்த ஸ்பைனல் கார்டு தான் வந்து அன்னிச்சை செயல்களை கட்டுப்படுத்தக்கூடியது. அன்னிச்சை செயல்களை கட்டுப்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸ்பைனல் கார்டு, தட் இஸ் தண்டுவடம். நெக்ஸ்ட்டு மூளை தண்டுவட திரவங்க. மூளை தண்டுவட திரவம் வந்து நமக்கு இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தான் வந்து மூளையை அதிர்வுகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. நம்ம மூளை வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும், அதில் இருக்க கழிவுகளை வந்து வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் மூளையில் இருக்கிற அழுத்தம், ப்ரெஷர், ப்ரெஷரை பராமரிக்கிறதுக்கு இந்த மூளை தண்டுவட திரவம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு அன்னிச்சை செயல். அன்னிச்சை செயல்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் தானாக நடக்கும். அது எல்லாமே வந்து அன்னிச்சை செயல். நம்ம உடல் கொடுக்கக்கூடிய துலங்கல், வெளியிலேருந்து வந்தால் தூண்டல், உள்ளேருந்து நம்ம கொடுக்குற ரியாக்ஷன் பேர் துலங்கல்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த துலங்கல் வந்து ஒரு அன்னிச்சை செயல். இதில் எளிய அன்னிச்சை செயல், கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது பெறப்பட்ட அன்னிச்சை செயல்னு ரெண்டு டைப் இருக்குது. எளிய அன்னிச்சை செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கண்ணில் தூசி விழுந்தால் நம்ம இமை மூடிக்குவோம், தானே தும்முவோம், இருமுவோம், கொட்டாவி விடுவோம். இதெல்லாம் பார்த்தா நம்ம கண்ட்ரோல்லே இல்லாதான் தானாக நடக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எளிய அனிச்சை செயல். அதே பெறப்பட்ட அனிச்சை செயல்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஹார்மோனியம் வாசிக்கிறது. ஓகே, ஒரு இசை கவிஞர் வந்து ஒரு ஹார்மோனியம் வாசிக்கிறாருனா அவர் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாரு, ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஸோ அது ஒரு தொடர்ச்சியான ஒரு ப்ராக்டிஸ் ட்ரைனிங் பயிற்சி மூலம்தான் வந்து அவரால் அதை செய்ய முடியும். அது ஒன்ஸ் அவர் வந்து ட்ரெயின் ஆகிட்டார்னா தானாக அவர் வந்து அதை எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணுறது எல்லாம் பெறப்பட்ட அனிச்சை செயல். நம்ம ஒரு ட்ரைனிங் மூலம் நம்ம கண்ட்ரோல் மீறி நம்ம அதை தானாக செய்வோம். அது எல்லாமே பெறப்பட்ட அனிச்சை செயல். இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அனிச்சை வில்லுன்னா என்னென்னு பார்க்கணும். ஸோ அனிச்சை வில்லை பற்றி இங்கே இருக்கிற டிரைகர் அமைச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தூண்டல், துளங்கல், அனிச்சை செயல் இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருக்கிறது பேர் அனிச்சை வில்லுன்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு சூடான பாத்திரத்தை ஒருத்தவங்க தொடுறாங்க, தொட்ட உடனே வந்து அவங்க சூடை உணர்றாங்க இல்லையா. அந்த உணர்வு வந்து எப்படி தண்டுவடத்தை ரீச் ஆகுது, எகெயின் தண்டுவடத்துலேருந்து எப்படி நரம்புகள் வழியாக அந்த தசைக்கு ரீச் ஆகுது அப்படின்ற ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் கொடுத்துருவாங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு உணர்வு ஏற்பிகள் இருக்குது. நம்ம உடலில் என்ன இருக்குது, உணர்வு ஏற்பிகள் இருக்குது. உணர்ற அந்த ஏற்பிகள்தான் உணர்வு ஏற்பிகள்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி போகும் அப்படின்னா, தண்டுவடத்துக்கு உணர்வு செல்கள் மூலமாக, உணரக்கூடிய நரம்பு செல்கள் மூலமாக தண்டுவடத்தை ரீச் ஆகுது. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த உணர்வு நரம்பு செல்கள் மூலம் ரீச் ஆகுது. ப்ளஸ் இந்த தண்டுவடத்துலேருந்து கடத்தும் நரம்பு செல்கள் மற்றும் இயக்க நரம்பு செல்கள் வழியாக கடைசியாக நமக்கு செயல் உறுப்புக்கு வந்து சேரும். எகெயின் இது செயல் உறுப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து உணர்வேற்பிகள் மூலம் உணர்வு நரம்பு செல்கள் வழியாக தண்டுவடத்தை ரீச் ஆகும். தண்டுவடத்துலேருந்து கடத்தக்கூடிய நரம்பு செல்கள், இயக்க நரம்பு செல்கள் வழியாக நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த தசை செல்களுக்கு, அதாவது உங்களுடைய செயல் உறுப்புக்கு வந்து ரீச் ஆகும். இதுதான் அந்த அனிச்சை வில் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா புற அமைப்பு நரம்பு மண்டலம். புற அமைப்பு நரம்பு மண்டலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று கபால நரம்புகள், இன்னொன்று வந்து தண்டுவட நரம்புகள். கபால நரம்புனாலும் மூளை நரம்புனாலும் ஒன்று தான். ஸோ இன்னொரு பார்ட் என்னென்னா தண்டுவட நரம்புகள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் என்னென்னா, மூளை நரம்புகள் அல்லது கபால நரம்புகள் எத்தனை இருக்குதுன்னு கேட்பான். 12 இணை கபால நரம்புகள் இருக்குது. ஸோ எத்தனை கபால நரம்புகள்னால் 12 இணை இருக்குது. ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா,
உங்களுக்கு அதுவே தண்டுவட நரம்புகள் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. தண்டுவட நரம்புகள் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. அது பார்த்திங்கன்னா 31 இணை இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த கபால நரம்புகளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உணர்ச்சி நரம்புகளாக இருக்குது. உணர்ச்சி நரம்புகளாக செயல்படக்கூடியது எதுன்னா இந்த 12 இணை கபால நரம்புகள். எல்லா வகையான உணர்ச்சிகளையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகும், மூளைக்கு எடுத்து செல்லும். அடுத்தது தண்டுவட நரம்புகள். இந்த 31 இணை தண்டுவட நரம்புகள் இருக்குது. இதை வந்து மேலே கீழே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேற்புற தண்டுவட நரம்பு மற்றும் கீழ்ப்புற தண்டுவட நரம்புன்னு ரெண்டு இருக்குது, சரிங்களா? அடுத்தது தானியங்கு நரம்பு மண்டலங்க, ANS, தானியங்கு நரம்பு மண்டலம். இதில் தான் வந்து பரிவு நரம்புகள், எதிர்பரிவு நரம்புகள் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுது. ஸோ பரிவு நரம்புகளும் எதிர்பரிவு நரம்புகளும் ஒன்றுக்கொண்டா செயல்படுது எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து தானியங்கு நரம்பு மண்டலம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்டு நமக்கு உள் உறுப்புகள் இருக்கு இல்லையா, எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் நுரையீரல், கல்லீரல், கணையம் அந்த மாதிரி. ஸோ இந்த எல்லா உள்ளுறுப்புகளையும் மிக துரிதமாக செயல்பட வைக்கிறது எது, ப்ளஸ் உடலை வந்து சமநிலையில் பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா, இந்த பரிவு நரம்புகளும் எதிர்பரிவு நரம்புகளும் ஒன்று கொண்டு எதிராக செயல்படுறதுனால தான் நம்முடைய எல்லா உள்ளுறுப்புகளும் வந்து ரொம்ப துரிதமாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் ANS சிஸ்டம், அவ்வளோதாங்க. ஸோ இதிலே புக் பேக் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு இன்னும் வேறு என்ன டாபிக்ஸ் வேணும், இன்னும் எப்படி டீட்டெயிலாக நடத்தணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடத்தணுன்றது எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. ஐ ஹெல்ப் யூ. காட் பிளஸ் யூ ஆல். எல்லா புகழும் இறைவனுக்கே.